ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எகிப்தில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்க ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பாஸ் பூசா. நம்ம ஊரில் இதை ரவா கேக்குன்னு சொல்லுவாங்க. நல்ல ஜூஸியாக, நல்ல வாசனையாக, ரொம்பவே குயிக்காக பண்ணக்கூடிய இந்த ரெசிபியை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம் வாங்க. இந்த பாஸ் பூசா பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 3 முட்டை உடச்சி சேர்த்தாச்சு, கூடவே 3/4 கப் பவுடர் பண்ண சக்கரை சேர்த்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருவோம். உங்களுக்கு இதில் முட்டை சேர்க்கறது விருப்பம் இல்லைனாக்கா நீங்கள் 3/4 கப் தயிர் சேர்த்து கூட, இந்த மாதிரி பவுடர் பண்ண சக்கரை சேர்த்து கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ முட்டை சக்கரை ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இப்போ இதில் 80 கிராம் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டர் சேர்த்து இதையும் நல்லா கலந்து எடுத்துருவோம். இதில் பட்டருக்கு பதிலாக நீங்கள் ஆயில் சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போ பட்டரும் நல்லா கலந்து வந்தாச்சு. 1/2 கப் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து கூடவே 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 2 ட்ராப்ஸ் ரோஸ் எசன்ஸ், 2 பிஞ்ச் போல் உப்பு சேர்த்து இதையும் நல்லா கலந்துருவோம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் 1 கப் ரவை, 1/2 கப் டெசிகேட்டட் கோகோனட் பவுடர், 1/2 கப் மைதா மாவு சேர்த்து ஒரு ஸ்பேட்டுலா வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட இந்த டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் இல்லைனாக்கா வீட்டில் நாம் நார்மலாக யூஸ் பண்ணுற தேங்காவே அந்த ஒயிட் போர்ஷன் மட்டும், நடுவில் அந்த கருப்பு இதெல்லாம் வரக்கூடாது. நல்லா நைஸாக துருவிட்டு ஒரு ஃப்ரையிங் பேனில் அடுப்பு நல்லா ஸ்லோவில் வச்சு ஒரு 4-5 நிமிஷத்துக்கு அதை ட்ரையாக ஃப்ரை பண்ணி எடுத்து கூட இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து எடுத்தாச்சு. இதில் 2 டேபிள்ஸ்பூன் போல் ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுருவோம். இதில் இந்த ரோஸ் எசன்ஸ், இந்த ஆரஞ்சு ஜூஸ் எல்லாம் சேர்க்கும் போது முட்டையோட வாசனை துளி கூட வராது. லாஸ்ட்டாக இதில் 1 கப் காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்து அதையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இதில் ரவா சேர்த்துருக்கிறதால நல்லா இந்த பால் ஃபுல்லாகவே அப்சர்வ் பண்ணிடும், ரொம்ப தண்ணியெல்லாம் இருக்காது. அவ்வளோதான், நல்லா கலந்தும் எடுத்தாச்சு. உங்ககிட்ட கேக் மோல்டு எப்படி இருக்கோ அந்த ஷேப்பில் பட்டர் க்ரீஸ் பண்ணிட்டு அதுக்கு மேலே பட்டர் ஷீட் கட் பண்ணி போட்டு அதுக்கு மேலே திரும்பவும் கொஞ்சம் பட்டர் க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த பேட்டரை சேர்த்து லைட்டாக இந்த மாதிரி தட்டி விட்டுக்கலாம். இப்போவே நம்ம ஒரு கத்தி வச்சு இதை ஸ்லைஸ் பண்ணிவிடுவோம். இதை எதுக்கு ஸ்லைஸ் பண்ணுறோம்னாக்கா இதுக்கு நடுவில் தான் நம்ம அந்த பாதாம் வந்து வைக்க போகிறோம், அதனால் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக அந்த ஸ்கொயர் ஷேப்பில் வர மாதிரி ஸ்லைஸ் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதாம் தேவையோ அதை ஊற வச்சு அந்த தோலெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதை கரெக்டாக அந்த பாக்ஸுக்கு நடுவில் ரொம்ப அழுத்தி வைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அது உள்ளுக்குள்ளே அப்படியே பொதிஞ்சு போயிடும், அதனால் லைட்டாக மேலே நிற்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சு விட்டுடலாம். அவ்வளோதான், ரெடியாக இருக்குது. இப்போ வழக்கம் போல் நம்மளோட கடாய் அவனை 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த கேக் டின்னை வச்சு இதை 40-45 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த பக்கம் சுகர் சிரப் ரெடி பண்ணிவிடுவோம். ஒரு சாஸ் பேனில் 1/2 கப் சர்க்கரை சேர்த்து கூட 3/4 கப் தண்ணி சேர்த்து இந்த சர்க்கரையை நல்லா கரைச்சி விட்டுருவோம். நல்லா கரைஞ்சாச்சு. இதில் திரும்பவும் 2 ட்ராப்ஸ் ரோஸ் எசன்ஸும் சேர்த்தாச்சு, கூட 3 டேபிள்ஸ்பூன் போல் ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்து திரும்பவும் கலந்து விட்டு லைட்டாக ஒரு கொதி வந்த பிறகு இதை நாம் இறக்கி வச்சுக்கலாம். அவ்வளோதான், இதுக்கப்புறம்லாம் இது கொதிக்க வேண்டாம். நீங்கள் எந்த அளவுக்கு கேக்கு குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பக்கம் கேக்கு சூப்பராக வெந்து வந்திருக்கு. இதில் நம்ம முட்டை சேர்த்துருக்கிறதால இந்த கலர் நமக்கு வந்திருக்கு.
இப்போ நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் இதுக்கு நடுவில் நாம் அந்த சுகர் சிரப்பை சேர்க்கும்போது நல்லா ஊறி வரும். அவ்வளோதான், ஸ்லைஸ் பண்ணியாச்சு. இதுக்கும் மேலே சுகர் சிரப்பை சேர்த்து அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரமாச்சும் அப்படியே நம்ம ஊற வச்சுருவோம். அப்போ தான் நல்ல ஊறி நல்ல ஜூஸியாக கிடைக்கும் நமக்கு கேக்கு. ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சாச்சு. இப்போ சென்டரில் இருக்க அந்த பீஸ் மட்டும் எடுத்துக்கலாம். இதோ பாருங்க, நல்ல சூப்பராக மேலே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனில் இருக்குது. பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்குது. நல்ல சுகர் சிரப்பில் ஊறி சாப்பிட சாப்பிட திகட்டாத ஒரு டேஸ்ட்டு. இதை ஒரு முறை டேஸ்ட் பண்ணோம்னாக்கா அதோடு நிற்க மாட்டோம், திரும்பவும் அதை அடுத்த முறை எப்போ செய்யலாம் தான் நம்ம யோசிப்போம். நல்ல இந்த ஆரஞ்சு ஜூஸ் அப்புறம் இந்த ரோஸ் எசன்ஸ் வாசனையோட நல்ல சுகர் சிரப்பில் ஊறி இந்த பாஸ் போசாங்கிற ரவா கேக் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்களும் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆலையும் கிளிக் பண்ணி வச்சேன்.